ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலரடிகளை பணிந்து அடியேன் அம்பால் குடிகொண்டு அருள் வழங்கக்கூடிய திருத்தலங்களிலே இருந்து ஒரு சில நுண்ணிய கருத்துக்களை நமது என் தொலைக்காட்சியின் வாயிலாக சிறியேன் உங்கள் மேலான கருத்துக்கு கொண்டு வருகிறேன் அந்த வகையிலே இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் இமாச்சல பிரதேசம் காங்கரா மாவட்டம் காங்கரா ஜவாலமுகி என்று சொல்லப்பட்ட அன்னை இந்த அன்னை உரையக்கூடிய ஆலயத்தை கஜனி முகமது என்பவர் படையெடுத்து இந்த ஆலயத்தை சிதேலம் செய்தார் அதன் பின்பு முகாலய ராஜாவாகிய அக்பராகப்பட்டவர் இந்த ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு எட்டு இடங்களிலே என்னையும் இன்றி திரியும் இன்றி நீள வடிவத்திலே கேஸ் அறிவதைப் போல அக்கினி பிளம்புகள் பொங்கி எரிகின்றது இரவு பகல் என்று கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் அக்கினி ஜுவாலை இதை பார்த்த அந்த மன்னனாகப்பட்டவன் தன்னுடைய வீரர்களிலே தீயணைப்புத் துறையைக் கொண்டு அந்த தண்ணீரை அணைப்பதற்கு முயற்சி செய்தார் நெருப்பை அவர்கள் எவ்வளவு முயன்றுமே நெருப்பை அணக்கே இயலவில்லை இதை அறிந்த முகாலாய மன்னர் அக்பர் இவ்வாலயத்தின் பெருமையை சற்று உணர்ந்து தங்கத்தினாலே ஒரு கொடையை வைத்தார் வைத்தவர் அன்பளிப்பாய் தர வேண்டும் தனக்கு ஒரு கோரிக்கையை வைத்து வைத்தார் அந்த கோரிக்கை நியாயமற்ற கோரிக்கை எனவே அன்னை அதை நிராகரித்து இந்த தங்கக் குடையை சாதாரண குடையாக மாற்றிவிட்டார் இதை அறிந்த அக்பராகப்பட்டவர் இந்த ஆலயத்தின் மீது பட்டு இந்த ஆலயத்தின் மகத்துவத்தை உணர்ந்து ஆலயத்தை புதுக்கினார் அதன் பின்பு பஞ்சாப் மாநிலத்தை ஆண்ட ரஞ்சித் சிங் என்ற மன்னன் இவ்வாலயத்தை கட்டி தங்கத்தாலே கலசங்கள் போண்டு வெள்ளியினாலே கதவு செய்து வைத்து வழிபாடு செய்தார் அதன் பின்பு ஆயிரத்தி ஒம்போதிலே இவ்வாலயமாகப்பட்டது புதுக்கப்பட்டது என்று சற்று ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி பதினைந்து ஆண்டுகள் ஆயிரத்தி ஆறு ஆண்டுகள் அதாவது ஒரு ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றும் பேரும் புகழுமோடு விளங்கி கொண்டிருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய அஷ்ட சக்திகளும் அதாவது எட்டு லட்சுமிகள் ஐஸ்வர்ய கடாட்சின்னு பேர் தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி கஜயலட்சுமி கஜலட்சுமி சந்தான லட்சுமி அன்னலட்சுமி இப்படியாக எட்டு லட்சுமிகளையும் எட்டு இடங்களிலே இன்றும் அக்கினி சுவாலை அதையே அப்பகுதி வாழ் மக்கள் அம்பாளாக எண்ணி வழிபாடு செய்வது மரபு இதை நம் நாடு மத்திரம் அல்ல இந்திய திருநாட்டைத் தவிர வெளிநாட்டு அன்பர்களும் வந்து அந்த ஜோதியை தரிசித்து காரணம் இறைவன் ஜோதி வடிவமானவன் இதத்தான் கடலூர் வள்ளல் பெருமன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இது மகா மந்திரம்னு பேர் ஜோதி என்பது நமது உடம்பை இயக்கக்கூடியது இதைத்தான் அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமான் தில்லை திருப்புகளிலே பாடுகின்றார் சுடரணைய திருமேனி உடையலகு முதுஞான கிரீடமேவு முகமாறும் முருகபெருமானாகப்பட்டவர் அக்கினி பிளம்பாய் பிறந்தவர் இதை குமரகுருதாச சுவாமிகளாகி ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அக்கினி பூ என்று சொல்லுவார் ஈஸ்வரனாகப்பட்டவர் நெத்திக்கெண்ணிலே இருந்துதான் முருகனை தோற்றுவித்தார் அதே நெத்திக்கண்ணதான் மன்மதனை எரித்தது இடம் பொருள் ஆகு புண்ணியம் செய்தவர்களுக்கு நற்கதியும் பாவம் செய்தவர்களுக்கு பாவத்துக்குரிய தண்டனையும் வழங்குபவன் கருணை கடல் எனவே நாம் எதை செய்ய வேண்டுமென்று நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் இப்போ ஏற்பட்ட ஜவாலமுகி ஈஸ்வரி ஆகப்பட்டவள் தன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் இடர்பாடுகளை எல்லாம் தக்க அக்கினி பிளம்பாலே தகிர்த்தி துன்பங்களை நீக்கி இன்பங்களை வழங்கக்கூடிய தாய் ஜவாலமுகி காங்கரா மாவட்டம் இமாச்சல பிரதேசம் வடபுளம் ஏன்னா அதுக்கு மேலே உள்ள எல்லை சீனா அரணாக அமர்ந்து அல்பாலிக்கக்கூடிய தாய் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்குமே அன்னையாகப்பட்டவள் சகலவிதமான நலன்களையும் வழங்குகின்றாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் வாத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் மற்ற மனநோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தன்னால் சொல்ல முடியாத துன்பம் எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய் எல்லாருக்கும் உண்டு இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுக்கும் தகுந்த மருத்துவரை கொண்டு நோயை தீர்க்கலாம் ஆனால் ஒரே ஒரு நோய் உண்டு அது என்ன நோய் தெரியுமா அதுதான் பிடிவாதம் இந்த பிடிவாதம் என்ற நோய்க்கு எந்த மருத்துவருமே மருந்து தர முடியாது பாண்டியமா தேசத்தின் தலைநகரம் மதுரையம்பதி அந்த மதுரையம்பதியை ஆண்டவர்கள் வழி வம்சமாக பாண்டிய மன்னர்கள் அந்த பாண்டிய மன்னர்களுக்கு என்று அரச வைத்தியர்கள் உண்டு அந்த அரச வைத்தியர்களிலே வீரபத்திரன் என்று சொல்லப்பட்ட ஒரு வைத்தியர் அவர்தான் தலைமை வைத்தியர் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான் அந்த மகனுக்கு சொக்கநாதன் என்று பெயரிட்டார் வீரபத்திரன் தந்தைக்கு பின் அந்த அரசவையிலே ராஜ வைத்தியராக விளங்கினார் அக்காலத்தில் மருதனார் என்ற ஒரு பெரிய புலவர் மதுரையிலே இருந்தார் அவருடைய கவிகளாகப்பட்டது ஊனையும் உயிரையும் உருக்கும் அந்த கவிகளை சொக்கநாத பண்டிதர் விரும்பி படிப்பார் அதாவது புலமை உள்ள இடத்திலே வறுமை இருக்கும் மரம் வெட்டக்கூடியவர் வீடு படல் கொண்டிதான் சாத்துவார்கள் வாத்தியாரின் மாணவன் மக்கு மருத்துவரின் மாணவன் நோயாளி இதெல்லாம் பழமொழி அனுபவித்த மொழிகள் அப்பொழுது இந்த பெரும் புலவர் மருதனார் என்பவருக்கு நோய்வாய்ப்பட்டார் வைத்தியம் செய்வதற்கு வசதி இல்லை எனவே என்ன செய்தார் வறுமை என்ற சிறுமையினாலே அவர் பாயும் தலையணையை வைத்து நோயோடு போராடினார் அந்த நேரத்திலே அவராலே கவிகள் எழுத இயலவில்லை இதை சொக்கநாத பண்டிதராகப்பட்டவர் தன் நண்பர்களிடத்திலே உஷாவினார் ஏன் இப்பொழுது பெருங்கவிஞர் மரதனாரின் புகழ் வரவில்லை என்று அப்பொழுது அறிந்தவர்கள் சொன்னார்கள் அவர் நோயுற்றி இருக்கிறார் என்று உடனே தமிழ் மீதும் தமிழ் கவி மீதும் உள்ள பற்றினாலே இந்த சொக்கநாத பண்டிதராகப்பட்டவர் மருந்து பெட்டியை எடுத்து கொண்டு பெரும் புலவர் மருதனாரின் இல்லத்திற்குச் சென்றார் அவர் பாயிலே படுத்திருந்தவர் எழுந்திருக்கச் செயல் இல்லாது இரு கரத்தையும் கூப்பி வணங்கி அரசர்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய மாபெரும் வைத்தியரே தாங்கள் இங்கே வந்து எழுந்தருளியது அடியேன் செய்த தவமே தவம் என்று கரங்கூப்பி வணங்கினார் உன் தமிழ் மீது கொண்ட பற்றாலே அடியேன் வந்தேன் என்று சொல்லி அவரது நாடியை பார்த்தார் நாடியை பார்த்து அதற்கு தகுந்த அவுஷடாதிலாகிய செந்து உரம் தேன் எல்லாம் கொடுத்து இந்த செந்து உரத்தை தேனிலே விட்டு வெத்தலையிலே விட்டு குழப்பி சாப்பிடுங்கள் என்றார் சாப்பிட்ட பொழுது வேரிலே தண்ணீரை விட்டால் செடி துளிரும் இந்த வயிற்றுக்கு உணவு தந்தால் முகம் மலரும் பசியோடு ஒருவனை பார்த்தால் பாவமாக இருக்கும் வடலூரிலே வள்ளல் பெருமானாகப்பட்டவர் திருவற்றியூரிலே வடிவுடையண்ணெய் ஆலயத்திற்கு நடந்து செல்கின்ற பொழுது ஒரு கீரை பாத்திக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடியவர் வெளியூர் சென்றுவிட்டால் அறிவு உள்ள கீரை பயிர் நீரின்றி வாடியது இந்த ஓர் அறிவுள்ள கீரை வாடுவதைக் கண்டு வள்ளலார் அழுதார் இந்த எதிர்புறத்திலே ஒருவன் வயிறு முதுவிலே ஒட்டி கொண்டது தலை தைலம் பார்த்து பல நாட்கள் முகமெல்லாம் சோர்ந்து கண் பஞ்சடைந்து நடக்க முடியாத நிலையிலே ஈனமான குரலிலே பருவதா பிட்சாந்தேகி என்று வீடு வீடாக யாசித்தான் பக்கத்து வீட்டை பார் பக்கத்து வீட்டைப் பார் என்று எல்லோரும் கூறினார்கள் அந்த நேரத்திலே அருட்கடலாகிய வள்ளல் பெருமான் கண்களிலே நீர் கசிந்து பிற உயிருக்காக தான் அழுகிறார் வாடிபயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் பசியினால் இழைத்து வீடு தோரிந்தும் பசிய ராதி அயந்த கண்டுள்ளம் பதைத்தேன் நீடிய பிணியால் வருந்துகின்றோரை கண்டுளம் துடித்தேன் ஈடின் மாணிகளாய் இளைகளாய் நெஞ்சு இளைத்தவர் தமை கண்டு இழைத்தேன் அதனால தான் அவருக்கு வல்லலார்னு பேர் உள்ள பயிருக்கும் உள்ள உயிருக்கும் கருணை காட்டிய கருணை கடலல்லவா வல்லலார் அப்பேற்பட்ட இந்த சொக்கநாத பண்டிதர் தந்த மருந்தினாலே அந்த பெருங்கவி மருதனார் என்று எல்ல சொல்லப்பட்டவர் தெளிவு பெற்று இழந்து பழைய நிலைக்கு வந்த பின்பு அவருக்கு காணிக்கை தர வேண்டும் காணிக்கு தரை இவரிடத்திலே பொருள் இல்லை ஆண்டவனால் பெறப்பட்ட அருள் மாத்திரமே இருக்கின்றது அந்த ஞானத்தாலே ஒரு ஓலைச்சுவடியில் ஒரு கவி எழுதுகின்றார் மிக்க மதுரை சுவெனும் வீரபத்திரன் சுதனும் சொக்கர் இருவரெனத் தோன்றினார் முன்னவன் பிறப்பை ஒழிப்பான் பின்னவன் பிறந்தவரை இரவாமற் காப்பானிவன் கவி எப்படி மிக்க மதுரை சிவனும் மதுரையை ஆளக்கூடிய சோமசுந்தர கடவுளாகிய சொக்கநாத பெருமானும் வீரபத்திரன் சுதனும் த வீரபத்திர வைத்தியருடைய மகனாகிய சொக்கநாத பண்டிதரும் சொக்கரு இருவர் தோன்றினார் அவருக்கு சொக்கநாத கடவுள் இவருக்கு சொக்கநாத பண்டிதர் இரண்டு பேர்களுமே சொக்கநாதர் எனத் தோன்றினார் முன்னவன் பிறப்பை ஒழிப்பான் பரமேஸ்வரன் நினைத்தால் நமது பிறவியே அறுத்து விடலாம் பின்னவன் அதாவது வீரபத்தருடைய மகனாகிய சொக்கநாத பண்டிதான் பிறந்தவரை நாமெல்லாம் உயிரோடு பிறந்து நோயோடு போராடுறோம் இந்த நோயிலே மரணம் வராதபடி பின்னவன் இரவாமல் காட்பாகணிவன் ஒரு ஓலைச்சுவடியிலே எழுதி சில கனிவர்க்கங்களை வைத்து தாம்பூலம் வைத்து மலர் வைத்து ஒரு தாம்பாளத்திலே வைத்து இந்த ராஜ வைத்தியராகிய சொக்கநாத பண்டிதருக்கு இந்த பெருங்கவி மரதனார் தந்தார் அதை வாங்கி கண்ணிலே ஒத்தி கொண்ட சொக்கநாத பண்டிதராகப்பட்டவர் ஓர் ஆயிரம் கோடி பொன் பெறும் என்றாராம் ஞானம் உள்ளவருக்கு அது தெரியும் அறிவார் அறிவர் ஆவரம்பு வாசனை மட்டி அறியுமா மகிழம்பு வாசரனை அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க எதுக்கோ தெரியுமா கற்பூர வாசனை என்று சொல்லி எனவே இறைவனின் அருட்கருணையை பேசுகின்ற நாட்களெல்லாம் நாம் பிறந்த நாள் அவனை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்று மூர்த்தி கூறுகின்றார் பெரியானை பெரும்பற்ற புளி ஊரானை நாளெல்லாம் அதனாலெல்லாம் பிரவானாலே சதா காலமும் மூச்சும் பேச்சும் அருள் கடலாகிய இறைவனை பேச வேண்டும் அப்பேற்பட்ட ஜவாலமுகி என்று சொல்லப்பட்ட அக்கினி பிளம்பாகிய அன்னை காங்கரா என்ற மாவட்டம் இமாச்சல பிரதேசத்திலே எந்த காலம் தொடங்கியது எந்த காலத்திலிருந்து நடக்கிறது என்பது தெரியாது எட்டு இடங்களிலே மலை பிளம்புகளிலே இருந்து தானாக வெளிவந்து தானாக எரியக்கூடிய அக்கினி சுவாலை இறைவன் நெருப்பு மயமானவள் அம்பாலும் நெருப்பு மயமானவள் சக்திதான் யாதோ எண்ணில் தடையிலா ஞானமாகும் என்கின்றது மறைநூல் அப்பேற்பட்ட அன்னையை முகாலாய சாம்ராஜ்யத்தை ஆண்ட அக்பராகப்பட்டவர் தன் படை வீரர்களை கொண்டு நீரால் அனைத்தும் அணையவில்லை அந்த மகத்துவத்தை கண்டு அந்த ஆலயத்துக்கு பிரபல்யம் விளங்கியது பாஞ்சால தேச மன்னனாகிய ரஞ்சித் சிங் என்பவன் அந்த ஆலயத்தை புதுக்கி தங்கத்தினாலே கவசங்கள் வைத்து வெள்ளியினாலே கதவை வைத்து இன்று வரையிலேயும் வழிபாடு தொடர்ந்து நடந்து வருகிறது அங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அந்த அஷ்ட சுவாலைகளையும் வழிபடுகின்ற பொழுது அஷ்டமான லட்சுமிகள் எட்டு லட்சுமிகளும் தங்கி அருள் புரிவாள் சாகாத கல்வி பெறுவார் தனித்த பேர் அறிவு பெறுவார் மாகாத சக்தி பெறுவார் நரை திரை மூப்பு பினி நன்னா வகை பெற்று என்றுமே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தருகின்ற ஞானமாம் அணியாகியில் விளங்கக்கூடிய ஜவாலமுகி அன்னை ஜவால ஈஸ்வரி என்றும் சுவாலை என்பதை ஜவாலா என்று வருகின்றது வடபுலத்தில் ஆலயங்களை மந்தீர் என்று சொல்லுவார்கள் அங்கே உள்ள அர்ச்சகர்களை பண்டிட் என்று சொல்லுவார்கள் நாம் நம் நாட்டிலே சிவாச்சாரியார் குருக்கள் அர்ச்சகர் ஜீயர் என்று சொல்லுவோம் பட்டாச்சாரியார் என்று சொல்லுவோம் அங்கே பண்டிட் என்று சொல்லுவார்கள் குளிர்மிகுந்த பிரதேசம் அந்த மிகுந்த பிரதேசத்திலே நீல நிற ஜுவாலையோடு எட்டு இடங்களிலே பாறை பிளம்புகளிலிருந்து ஆகப்பட்டது பொங்கி வந்து தானா எரிகின்றது இரவும் பகலும் அதுக்கு நேரங்காலமே இல்லை மழை காலத்திலேயும் அது அணையாது அப்பேற்பட்ட எட்டு லட்சுமிகளையும் வழிபடக்கூடியவர்கள் எட்டு லட்சுமி அம்பாலாக வழிபட்டு இன்னருளும் தன்னருளும் பெற்று பேய் பிசாசிகள் உள்ளவர்கள் மற்றபடியாக திருமண தடை உள்ளவர்கள் சந்தான விருத்தி இல்லாதவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இப்படி அனைவரும் அங்கு சென்று வழிபட்டு ஜவாலமுகியின் அருளுனாலே பிரகாசமான வாழ்க்கையை பெற்று வழுவதாக அங்கு உள்ளவர்களின் கூற்று இதுதான் காங்கரா என்று சொல்லப்பட்ட மாவட்டம் இமாச்சலா பிரதேசம் நமக்கு வடக்கு எல்லை புலோக கைலாயம் அதை மேருகிரி என்றும் சொல்லுவார்கள் அங்கு தான் ரிஷிகேசத்தை விட்டு தாண்டினாலே அங்கே இருக்கக்கூடியது அனைத்துமே கேத்தாரம் பத்ரிநாத் மானா காங்கரா அங்கே உள்ள இமாச்சலத்திலே எட்டு விதமான சுவாலைகள் நீல நிறத்திலே பிரகாசித்து நமக்கு ஜோதியை தருகின்றது அந்த ஜோதி வழிபாட்டையே அன்னையாக வழிபடுகின்றார்கள் பக்தர்கள் எனவே அங்கு சென்று வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுமே புண்ணியத்தை செய்தவர்கள் சற்று பணம் அதிகமாக செலவாகும் ஏனென்றால் வடக்கே சென்று வர என்றால் ஒரு பெரிய தொகை நமக்கு வேண்டும் சற்று நீண்ட பிரயாணம் வசதி படைத்தவர்கள் விமானத்திலே செல்லலாம் வசதி இல்லாதவர்கள் தொடர் தொடர்வண்டியாகிய ட்ரெயினிலே செல்ல வேண்டும் டெல்லிக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் சற்று ஏறக்கூடிய நாற்பது மணி நேரம் ஆகும் அங்கே இருந்து வாகன வசதிகள் உண்டு அந்த வாகன வசதி வச்சிருக்கக்கூடிய டிராவல்ஸ் ஏஜெண்டை தொடர்பு கொள்ள வேண்டும் அதற்கு எல்லா இடங்களிலேயுமே இப்பொழுது நமக்கு வசதி பண்ணி தருகிறார்கள் அன்பர்கள் சற்று முன்பின்னாக இருக்கும் பண வசதி ஒரு சிலர் கூட குறைய கேட்பார்கள் அனுபவமாய்ந்தவர்கள் துணை கொண்டு செல்லுவது மிகவும் நல்லது ஏன்னா பிரதேசம் அந்த குளிர் பிரதேசத்திலே சென்று ஜவாலமுகி என்று சொல்லப்பட்ட அந்த அம்பாலை வழிபட்டு அவளுடைய இன்னருளையும் தன்னருளையும் பெற்று நாம் எல்லோரும் வாழ்க்கையிலே ஒளிமயமான வாழ்வை பெற வேண்டும் என்று எல்லாம் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன் காரணம் இந்த பிறவி ஒரு அரிய பிறவி இந்த புனித பிறப்பாகிய மனித பிறப்பிலே தான் நாம் எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் பிற ஜீவர்களால் உட்கார்ந்து ஜபதபம் செய்ய முடியாது ஒரு யானை ஒட்டகம் புலி கரடம் கரடி ஓனான் உடும்பு பள்ளி இவைகளெல்லாம் பதுமாசனம் போட்டு அமர்ந்து வழிபட முடியாது நம்மால் தான் முடியும் கூப்பி வணங்குவதற்கு கரம் ஆலயத்தை ஆலயத்தை வளம் வருவதற்கு திருவடிகள் வணங்குவதற்கு தலை நினைப்பதற்கு மனம் பேசுவதற்கு வாய் பிற ஜீவர்களுக்கும் வாய் இருக்கின்றது ஆனால் பேச இயலாது நாம் அந்த வாயில்லாத ஜீவன்னு பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் வாயில்லாதயாவது ஒரு கட்டி புல்லையும் ஒரு தொட்டி தண்ணியையும் சாப்பிடுது அது தீனி சாப்பிடக்கூடிய வாய் அது வெறும் வாய் இது நாம் அருள் வாய் ஞானத்தை பேசக்கூடிய வாய் எனவே அவன் கொடுத்த இந்த வாயினாலே சதா காலமும் இறைவனின் திருநாமங்களை உச்சரிப்பதும் நமது தாய் தந்தையர்களை வணங்குவதும் இப்பேற்பட்ட உத்தமமான தாய் தந்தையர் வயிற்றிலே பிறப்பதற்கு நாம் எத்தனை யுகத்திலே தவம் செய்தோம் என்று எண்ண வேண்டும் அடுத்தபடியாக குருநாதரை மறக்கவே கூடாது அந்த குருவின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்துவிட்டால் இறைவனினுடைய அருள் தானே வந்து சேரும் காரணம் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கு நான்காவது இடம் அந்த தெய்வ சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும் பிறந்த நாள் தொட்டு நாம் ஒரு முடிவு பெறும் நாள் வரையிலேயும் சதா காலமும் இறைவனுடைய நாமத்தை நான் தலும் உச்சரிக்க வேண்டும் நாம் நினைக்கக்கூடிய நினைவுதான் அடுத்த பிறவியை தரும் ஒரு அன்பன் நல்ல வார்த்தையே பேசாத மூடன் அவனுக்கு மரணத் தருவாய் அந்த மரணத் தருவாயிலே ஒரு நாயாகப்பட்டதை பிடித்து கட்ட வேண்டும் இவனாத அதை சொல்லணும் எமன் பாசக்கயத்தை வீசுகின்றான் அந்த நாயை பிடித்து கட்டு நான் இவன் நாயா போய் பிறக்கிறான் அப்போ கூட அவனுக்கு ஒரு நல்ல சிந்தனை வரவில்லை அன்பர்களே எல்லாமே தாமசம் தாமசமாக வருது அடியேன் அண்மையிலே சேலம் சென்றேன் எங்களது ரயில் ஒரு மணி நேர தாமசம் ஏற்காடு எக்ஸ்புர ஒரு மணி நேரம் தாமசத்திலே ரயில் போகுது விமானம் தாமசமாக வருது வாகனங்கள் தாமசமாக போகுது சரி சொந்த வண்டியில் போகிறோம் அதுவும் தாமசம் ஏன்னா போக்குவரத்து நெரிசல் அது ஆங்கிலத்தில் டிராஃபிக் ஜாம் பாங்க ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் தாமசமாக தான் போகிறோம் ஒன்றே ஒன்று மத்திரம் சரியான நேரத்துக்கு வருது அது என்ன தெரியுமா அதுதான் எரும மாடு அந்த எரும மாடு எப்போவாவது தாமசமாக வந்திருக்கா எந்த எரும மாடு எமன் வரக்கூடிய எருமை மாடு காலத்தை அறிந்து அவன் வருகின்றவன் அதனாலே அவனுக்கு காலன் உடம்பையும் உயிரையும் கூறுபடுத்தக்கூடியவன் அதனாலே அவனுக்கு கூற்றன் அவன் லஞ்சமெல்லாம் வாங்க மாட்டான் லஞ்சம் வாங்கக்கூடியதாக இருந்தால் நாடு விபரீதமாக போயிடும் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள்லாம் கோடி கோடியாக கொடுத்து இன்னும் ஆயிலே அபிவிருத்தி பண்ணுவார்கள் அவன் தருமன் பேர் யம தருமன் அதாவது ஏழை பணக்காரன் அறிவாளி அஷடன் தருமி கருமி இளம் குழந்தை கர்ப்பிணி புதுமண தம்பதிகள் இப்படி எந்த விதமான பேதாபேதமின்றி காலத்தை அறிந்து உயிரை கூறுபடுத்துவதனாலே கூட்டான் அவன் வரக்கூடிய எருமை மாடு வராது வரும் அதுக்கு தடையே இல்லை அதுவும் கருப்பு அதிலே வரக்கூடிய யமனும் கருப்பு அவன் செய்யக்கூடிய செயலும் துக்கச் செயல் அதனால தான் அறிவாளிகளாயிருந்தாலும் இருந்தாலும் ஐயோ இவர் புண்ணியம் என்றாரே கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்னு விட்டு வைக்க மாட்டான் அதனால தான் அவனுக்கு அறக்கடவுள் என்று பெயர் அப்பேற்பட்ட அந்த மரண பயம் கூட இவ்வாலயத்தில் சென்று வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு ஜவாலமுகியின் அருளாலே ஆயுள் கூட நீடிக்கும் என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள் அப்படி ஆயுள் விருத்தி ஆரோக்கிய விருத்தி தனுகர புவன போக விருத்தி ஐஸ்வர்ய விருத்தி பெறக்கூடிய பக்தர்கள் ஒரே ஒரு முறையாவது கங்கரா என்று சொல்லப்பட்ட மாவட்டம் இமாச்சல பிரதேசம் அங்குள்ள ஜவாலமகீஸ்வரி வழிபட்டு இன்னருளும் தன்னருளும் பெற்று உய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த திருத்தலத்தை இந்த அறவிலே பரிபூரணம் செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்